பக்கத்துக்கு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் நமது எம்பிக்கும் நமது தொகுதி எம்எல்ஏக்கும் கூட வணக்கம். இது வந்து ரஸ்தா காடு, அஞ்சிராமது கீழ்பக்கம் இருக்கிற ரஸ்தா காடுங்கிற இடத்துலேருந்து குளம் நிறைஞ்சி இந்த தண்ணியெல்லாம் கடலுக்கு போயிட்டுருக்கு. சுத்தமான ஆற்று தண்ணி, இவ்வளோ தண்ணி கிட்டத்தட்ட மாத கிடக்க போயிட்டுருக்கு. ஆற்று தண்ணி, இந்த தண்ணி போயிட்டுருக்கு. பக்கத்தில் கடல் இருக்கு. இந்த தண்ணியை திருப்பி ராதாபுரம் தொகுதி மக்களுக்கு வந்து திருப்பி விட்டால் முப்பது விளையும். குடிதண்ணி இல்லாமல் கூடங்குளம், இடுந்தகரை, விஜயாபுரி, கிருஷ்ணகிரி வரைக்கும் குடிதண்ணி பஞ்சமாக இருக்குது. ஆனால் வந்து இவ்வளோ தண்ணி வந்து மாத கடை கடலில் போகுது. இதுக்கு ஒரு திட்டத்தை தீட்டி இந்த மக்களுக்கு பஞ்சம் தீக்கலாம். இவ்வளோ தண்ணி கடலில் போயிட்டுருக்கு. இதை நீங்கள் நேரடியாக பாருங்கள். இந்த தண்ணி வந்து கடலில் எப்படி கலக்கிட்டு பார்த்துட்டே இருங்க பாருங்கள். இதுக்கு ஒரு திட்டம் தீட்டி இந்த ராதா தொகுதி மக்களுக்கு தண்ணி கொடுத்தாங்க. கர்நாடகாவும் ஆந்திராவிலையும் கேரளாவிலையும் தண்ணிக்காக டெய்லி அரசியல் பண்ணுற அரசியல்வாதிகளுக்கும் நான் சொல்கிறேன். இப்படி பக்கத்தில் போகிற தண்ணி எங்கள் மக்களுக்கு தந்தாங்க, இப்படி தண்ணி போகுது. ஆனால் தண்ணியை வச்சு அரசியல் பண்ணுறாங்க. இவ்வளோ தண்ணி கடலுக்கு போகுது. எங்கள் மக்கள்லாம் தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. விவசாயம்லாம் விவசாயம் பண்ண முடியாமல் வானமாத்த பூமியாக இருந்துகிட்டு இருக்குது. இவ்வளோ தண்ணி இப்படி முப்பது விளைவு தண்ணி இப்படி வீணாக கடலில் தண்ணி நிறைஞ்சு கடலில் கலக்கிறாங்களான்னு தெரியல. கடலில் இறங்கி தண்ணி இருக்குது, கடலில் தண்ணி கொஞ்சம் இல்லை பாருங்க. இப்படி போய் கடலில் கலந்துக்கிட்டு இருக்கு. தண்ணி கடலில் கலந்துக்கிட்டு கேட்டால் கர்நாடகா, ஆந்திரா தண்ணி தர மாட்டேங்குது, தமிழ்நாடு தண்ணி பஞ்சம். இது கடல், இது கடல் நீர், இது ஆற்று நீர். முப்பது விளைவில் தண்ணி இப்படி முப்பது சந்திக்கூடிய கன்னியாகுமரி கடலில் கலந்துட்டு இருக்கு. இது எங்களுக்கு வந்து இந்த மக்களை திருப்பி வந்தால் அந்த மக்கள்லாம் தண்ணி பஞ்சம் எல்லாம் இருந்துட்டு இருப்போம். இதை உடனடியாக இது கொடுத்து தீட்டி மக்களுக்கு வந்து உடனடியாக தண்ணி பஞ்சிக்க நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட ஆட்சியர் எம்பி எம்எல்ஏ கேட்டுக்கொள்கிறேன்.